ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். இன்றைக்கி லிப் பாம் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் வந்து லிப் பாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட்குள்ள திங்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொதல் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மெத்தட்க்கு தேவையான பொருள் வந்து பீ வேக்ஸ், அதாவது தேன் எடுத்ததுக்கு அப்புறமா மீதம் உள்ளத்துலேருந்து வேக்ஸ் மாதிரி செய்வாங்க. இது கொஞ்சமான துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நான் வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த பீ வேக்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தேங்காய் எண்ணெய் நான் 1 டீஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேறு என்ன எண்ணெய் ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில், அப்படி இல்லை ஆலிவ் ஆயில், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இது கலர் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சம் பிங்க் கலராக இருந்தால் என்னோடய லிப் பாம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது வேண்டானா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதில் இந்த கிண்ணத்தை வச்சு இந்த உள்ளே இருக்க எல்லாத்தையும் மெல்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும், எந்த பார்ட்டிக்கலும் இல்லாமல் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணலாம். ஏவியான் 400 சொல்லி எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஒரு கேப்சூலோட விலை வந்து 2 ரூபா தான் இருக்கும். நான் இதை வந்து 2 கேப்சூல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஆகும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் 2 கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது ப்ரிசர்வேட்டிவாகவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த லிப் பாம் வந்து ஒரு வாட்டி செஞ்சிட்டோம் அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த லிப் பாமை இதுக்கு முன்னாடி பழைய லிப் பாம் கண்டெய்னரை வந்து நான் ஊற்றி செட் பண்ண போகிறேன். இப்போ உங்ககிட்ட இந்த பழைய கண்டெய்னர் இல்லைன்னா ஆன்லைனில் விற்கிது, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு குட்டி டைனி அந்த ஒரு குட்டி பிளாஸ்டிக் கிணத்துல கூட ஊற்றி வச்சுக்கலாம். இது நான் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்குன்றனால நான் ஒரு பழைய கண்டெய்னரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற்றி வைக்கிறேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இது செட் ஆயிடும். இல்லை குயிக்காக செட் ஆகணும் அப்படின்னா கொண்டு போய் ஃப்ரீசரில் வைங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து செட் ஆயிரும். கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டோம். நான் வந்து இது ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணால் இது நல்லா செட் ஆகிருக்கு. இது வந்து நான் ரொம்ப நியூட்ரலான கலர், ரொம்ப லைட்டான பிங்க் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டார்க்கான கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கலரே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட லிப் பாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வாஸ்லின் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி, அதாவது வாஸ்லின் போல் வேறு பிராண்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் வந்து லிப் கலர் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஒரு மாதிரி டீப்பஸ்ட்டு பிங்க் ரெட் மாதிரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அதே மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி ஏதாவது ஒரு குட்டி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை மெல்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோவேவ் பண்ணாலும் கண்டிப்பாக மெல்ட் ஆகும். இதையும் வந்து நம்ம ஒரு 1/2 hour செட் பண்ணுங்கள் ரூம் டெம்பரேச்சரில், அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா செட் ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இது செட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இது என்ன மாதிரி கலர் வந்திருக்கு அப்படின்னு நான் இப்போ பார்க்க போகிறேன். இதுவும் நல்லா பேபி பிங்க் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த என்னோட மீதம் இருக்க லிப் பாமும் உங்களுக்கு நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்கொயர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.